முக்கிய செய்திகள் தடுப்பூசி போட்டால் கொரோனா அச்சம் தேவையில்லை என தமிழக அரசு அறிவுறுத்தல் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் ஆலயங்களில் வழிபட தடையில்லை என அறிவிப்பு புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க மறுப்பு இரவில் மூன்று மணி நேரம் மதுக்கடைகளை மூட உயர்நீதிமன்றம் உத்தரவு துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்க புதிய சட்டம் மாநிலங்கள் போர்க்கொடி உயர்த்திய நிலையில் மகாராஷ்டிரா அரசு அதிரடி வணக்கம் வணக்கம் மும்பை டெல்லி சென்னை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் மூன்றாவது அலை இன்னும் சில நாட்களில் வர வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸான ஓமைக்ரான் இந்தியாவில் பரவி வரும் நிலையில் அதைவிட டெல்டா வைரஸ் பரவலும் வேகம் எடுக்கிறது மகாராஷ்டிராவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு தொற்று ஏற்பட்டு இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் மும்பையில் மட்டும் இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் எம்பியான திருமதி சுப்ரியா சுலே மற்றும் அவரது கணவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தொற்று அதிகரித்து வருவதால் அந்த மாநிலத்தில் பொது இடங்கள் அனைத்தும் நாளை மூடப்படும் என்று முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார் டெல்லியில் தொற்று பரவல் எண்பத்தாறு சதவிகிதம் உயர்ந்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கொல்கத்தாவில் ஐநூற்று நாற்பது பேருக்கும் பெங்களூருவில் நானூறு பேருக்கும் சென்னையில் இருநூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கும் நேற்று கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கோவாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று எழுபது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது அங்கு நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு பேருக்கு தொற்று ஏற்பட்டு பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் வங்கத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கும் கர்நாடகாவில் ஐநூற்று அறுபத்தி ஆறு பேருக்கும் குஜராத்தில் ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கும் ஜார்க்கண்டில் நான்கு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து இரண்டு நாட்களில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு பதிமூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்தாக ஆக அதிகரித்துள்ளது சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை தவிர்த்து மற்ற அனைத்து மாநிலங்களிலும் ஓமைக்ரான் பரவி உள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் நேற்று மேலும் எண்பத்தைந்து பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிப்பு இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது டெல்லி கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் மொத்த பாதிப்பு தொள்ளாயிரத்து பதினொன்றாக உயர்ந்துள்ளது ராஜஸ்தானில் நாளை முதல் பொது இடங்களுக்கு வருபவர்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இரவு நேர ஊரடங்கியும் கடுமையாக அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவில் அடுத்த சில நாட்களில் மூன்றாவது அலை வீச தொடங்கும் என்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் பால் கட்டுமான் தெரிவித்துள்ளார் டெல்டா ஓமைக்ரான் பாதிப்புகள் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் பிப்ரவரி மூன்றாம் தேதி மூன்றாவது அலை உச்சத்தை தொடும் என்று எச்சரித்துள்ளார் இரண்டாவது அலையைப் போல மூன்றாவது அலை நீண்ட காலம் இருக்காது என்றும் பெரிய அளவில் பரவினாலும் அதிக பாதிப்பு ஏற்படுத்தாது என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர் கான்பூர் ஐஐடி நடத்திய ஆய்விலும் பிப்ரவரியில் மூன்றாவது அலை உச்சத்தை அடையும் என்று தெரியவந்துள்ளது தடுப்பூசி செலுத்தாதவர்கள் ஆபத்தை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் அது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா பரவல் வேகமாக சரிந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது கடந்த திங்கட்கிழமை அறுநூற்று ஐந்து பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது நேற்று முன்தினம் அறுநூற்று பத்தொன்பது பேர் புதிதாக பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று பாதிப்பு எண்ணிக்கை திடீரென எழுநூற்று முப்பத்தி ஒன்பது பேராக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அறுநூற்று பதினான்கு பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக கூறியுள்ளது சென்னையில் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கொரோனா பாதிப்பை கண்டறியும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று அதிகரிப்பு குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்துள்ள திரு ராதாகிருஷ்ணன் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் நோய் பாதிப்பு அதிகம் இல்லை பரவக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கூட்டத்தை தவிர்க்கணும் சற்று ஏறி தான் இறங்கும் ஏறுவது எதற்குங்கிறதையும் இப்போ நாங்கள் சொல்லிடுறோங்க நாங்கள் நோய் உள்ளவர்களோட தொடர்புள்ளவர்கள் உடன் உள்ளவர்களை எடுப்போம் அது நமக்கு நல்லது சற்று ஏறினால் அதுக்கு பதட்டப்படுத்துறதோடு இதனால அவங்களை தனிமைப்படுத்தி மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க ஏதுவா இருக்குது ஸோ இது சற்று ஏறி தான் உலக அளவில் ஏறி இறங்கும் இதனிடையே ஓமைக்ரான் பரவல் குறித்து ஆய்வு நடத்த டெல்லியிலிருந்து வந்துள்ள மத்திய மருத்துவ நிபுணர் குழு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்டது ஆக்ஸிஜன் இருப்பு படுக்கை வசதிகள் குறித்து கேட்டறிந்த குழுவினர் மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினா் புத்தாண்டை கொண்டாட மாமல்லபுரத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ள நிலையில் முப்பத்தி ஒராம் தேதி நள்ளிரவு கடற்கரையில் கூட அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கொண்டாட்டங்களை கண்காணிக்க மாமல்லபுரத்தில் எழுநூறு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு கடற்கரை சாலை பழைய மாமல்லபுரம் சாலை கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பயணிகள் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேட்டூரிலும் அணை மற்றும் பூங்காவை பார்வையிட பொதுமக்களுக்கு மூன்று நாட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னையில் நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள மரபணு பகுப்பாய்வு கூடத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் சென்னையிலேயே ஓமைக்ரான் முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும் என அவர் கூறினார் பரிசோதனை மாதிரிகள் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு முடிவுகள் தாமதமாக பெறப்பட்டதற்கு மாறாக இனி அதனை விரைவாக தெரிந்து கொள்ளலாம் என திரு மா சுப்பிரமணியன் கூறினார் இந்நிலையில் புத்தாண்டு தினத்தன்று கோயில்களில் வழிபடுவதற்கு தடை இல்லை என அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை தலைமை அலுவலகத்தில் கோயில் நில மீட்பு குறித்து நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் எனினும் சாமி தரிசனம் செய்யும்போது கொரோனா தடுப்பு விதிகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது ஓமைக்ரான் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு டெல்லி மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அந்தந்த மாநில அரசுகள் தடை விதித்துள்ளன ஆனால் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதனை சுட்டிக்காட்டி புதுச்சேரியிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க கோரி கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெகந்நாதன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அண்டை மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் புதுச்சேரியில் குவிந்திருப்பதாக மனுவில் குறிப்பிட்டுள்ள அவர் இதன் காரணமாக புதுச்சேரியில் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார் நீதிபதிகள் திரு வைத்தியநாதன் திரு பரத் சக்கரவர்த்தி ஆகியோர் முன்பு இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மற்ற மாநிலங்களைப் போல புதுச்சேரியின் நிலைமை மோசமாக இல்லை என்பதால் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது பொது இடங்களில் யாரும் மதுபானம் அருந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது தமிழகத்திலும் கேரளாவிலும் மதுபானங்கள் விற்க தடை விதிக்கப்படவில்லை என்றும் அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர் முப்பத்தொன்றாம் தேதி இரவு பத்து மணியில் இருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரை மூன்று மணி நேரம் மதுபான கடைகளை மூட உத்தரவிட்ட நீதிபதிகள் விடுதிகளில் உள்ள மதுபான கூடங்களும் மூடப்பட வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர் தஞ்சையில் அறிஞர் அண்ணா கலைஞர் சிலைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அங்குள்ள கலைஞர் அறிவாலய வளாகத்தில் பதினொன்றரை அடி உயரத்தில் இரு தலைவர்களின் வெண்கல உருவச் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த சிலைகளை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் தஞ்சை மாவட்ட திமுக சார்பில் திரு ஸ்டாலினுக்கு வீர வாளை தஞ்சை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் திரு துரை சந்திரசேகரன் அளித்தார் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர் தஞ்சையில் இன்று காலை மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் விழாவில் நலத்திட்ட உதவிகளை திரு ஸ்டாலின் வழங்குகிறார் பின்னர் மாலையில் திருச்சி செல்லும் அவர் அங்கு நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்கிறாா் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் புதிய சட்டத்தை மகாராஷ்டிரா அரசு நிறைவேற்றியுள்ளது அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது மகாராஷ்டிராவில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இணைந்து செயல்பட்ட சிவசேனா எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி சேர்த்து ஆட்சியை கைப்பற்றியதால் அதிர்ச்சியடைந்த பாஜக ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி மூலம் கூட்டணி அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வந்தது நிர்வாகத்தில் ஆளுநர் அடிக்கடி தலையிட்டு வந்ததால் குழப்பங்கள் நீடித்தன இந்நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் வேந்தர் என்ற முறையில் திரு பகத்சிங் கோஷியாரி அவருக்கும் பாஜக தலைமைக்கும் ஆதரவானவர்களை நியமித்ததாக சிவசேனா குற்றம் சாட்டியது இந்நிலையில் துணைவேந்தர் நியமனங்களில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் மகாராஷ்டிரா பொது பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன இதற்கான மசோதாக்கள் பாஜகவின் கடும் எதிர்ப்பையும் மீறி குரல் வாக்கெடுப்பு மூலம் இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டன தன்னிச்சையாக துணைவேந்தர்கள் ஆளுநர் நியமிப்பதை தடை செய்யும் இந்த சட்டம் அமலுக்கு வந்ததை அடுத்து மாநில அரசு பரிந்துரைக்கும் ஒருவரையே துணைவேந்தராக ஆளுநர் நியமிக்க முடியும் பல்கலைக்கழகங்களில் சார்பு வேந்தர் என்ற பதவி புதிதாக உருவாக்கப்பட்டு நிர்வாக அதிகாரம் அவருக்கு வழங்கப்படும் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக வரும் ஒன்றாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக மேற்கு வங்கம் டெல்லி கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய நிலையில் ஆளுநரின் அதிகாரத்தை மகாராஷ்டிரா அரசு குறைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக அரசு அவர்களது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துள்ளது தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான பதினான்காவது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் குறித்த மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டியில் உள்ள ஒட்டுநர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தலைமையில் நான்கரை மணி நேரம் நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் தோமுசா அண்ணா தொழிற்சங்கம் சிஐடியு உள்ளிட்ட அறுபத்தி ஐந்து தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜகண்ணப்பன் தொழிற்சங்கத்தினரிடம் இருந்து இருபத்தி ஒரு கோரிக்கைகள் வரப்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார் அப்படிங்கிறத உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அவங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்களுடைய கோரிக்கை கேட்டு அதன் மூலியம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கூடிய நட ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் லாப நோக்கம் இல்லாமல் பொதுமக்களுக்கான சேவையாக போக்குவரத்து துறை செயல்படுவதாக கூறிய திருக்காண்ணப்பன் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டாலும் மாணவர்களுக்கும் மகளிருக்கும் இலவச பயணத்துக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பத்து ஆண்டுகளாக தனியாருக்கு வழங்கிய லாபமான வழித்தடங்களை அரசு மீட்க வேண்டும் என்றும் அந்த வழித்தடங்களில் அரசு பேருந்துகளை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன கோவை மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்ததாக கூறி இந்த ஆண்டில் மட்டும் எண்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தண்ணீர் பிடிக்கும் இடம் கடல் உள்ளிட்ட இடங்களில் முதியவர்களால் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட போதை பழக்கமே முக்கிய காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர் பெரும்பாலும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க செக்யூரிட்டியா இருக்கிறாங்க அப்புறம் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் டீ கடையில இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பால் கடையில இந்த மாதிரி இடங்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவங்க இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்தும் போது என்னங்கன்னா தண்ணீரை மறந்துடுறாங்க முதல்ல பாத்தீங்கன்னா பிடி சிகரெட் குடிச்சிட்டு போறவங்களும் சரி இல்ல இந்த பெரியவங்களும் இருக்கிறவங்களும் சரி இந்த வயதானவர்கள் போதை மட்டும்தான் தவறு நடக்குது கொரோனா காரணமாக ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் செல்போன் மூலம் பெண் குழந்தைகளுக்கு பள்ளி ஆசிரியர்கள் சிலர் பாலியல் துன்புறுத்தல் தருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் சில கல்லூரி ஆசிரியர்களும் வழக்கில் சிக்கியிருப்பதை சுட்டிக்காட்டும் அவர்கள் பிள்ளைகளை பெற்றோர் கண்காணித்து இதுபோன்ற அத்து மீறல்களில் இருந்து விடுபட தைரியம் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர் அவங்க அதை நீ இப்படி பண்ணலனா இப்படி அப்படின்னு சொல்லி போன் மூலயமா அதுவுமே ஸ்கூல்ல அப்படி மாதிரி பண்றது இல்ல போன் மூலயமா எப்படினாலும் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஆன்லைன் கிளாஸ்ல போன்ல இந்த மாதிரி ஷேர் பண்றாங்க நீ இப்படி பண்ணலனா அவனுக்கு இன்டர்னல் மார்க்ஸ்ல நான் கை வச்சிருவேன் அப்புறம் உனக்கு மார்க் போட முடியாது நீ எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அந்த ஸ்கூல் டயத்துல பள்ளி இருக்கிறதுல ஏதாவது சின்ன தவறுகள் அவங்க பண்ணியிருந்தாலும் அதை காரணமா வச்சு நீ சொன்னாலும் பெத்தவங்க வந்து அதை நம்ப மாட்டாங்க உன் பேரண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க கோவையில் பள்ளி ஆசிரியர் மிதுன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறி மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அரசு பள்ளி ஆசிரியர் விஜயானந்த் வீடியோ கால் செய்ய சொல்லி சித்திரவதை செய்ததாக மாணவிகள் போராட்டம் நடத்தினர் இவற்றை சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் குற்றங்கள் தடுக்க குழு அமைக்கவும் வலியுறுத்துகின்றனர் ஒவ்வொரு வகுப்பறையில் இருக்கிற ரெண்டு மாணவிகளை நியமித்து இந்த மத்த மாணவிகள் குறைகளை சொல்லணும் அந்த குறைகள் வந்து மாவட்ட கல்வி கல்வியலியாருக்கு எடுத்துட்டு போகும் கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து இதை வந்து அரசுக்கு தெரியப்படுத்தி குறைகளை நிறுத்திடலாம் இது போன்ற காரியங்கள் நடைபெறாமல் கொலை தெற்கொலை போன்ற காரியங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு இதெல்லாம் வந்து சிறந்த வழி கல்வி நிறுவனத்தின் பெயர் கெட்டுவிடும் என்று கருதி பாலியல் குற்றங்களை மறைக்க கூடாது என்பது பல்வேறு தரப்பினரின் கருத்தாக உள்ளது பிள்ளைகளிடம் நண்பர்கள் போல பெற்றோர் பழகினால் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குழந்தைகள் ஒளிவு மறைவின்றி தெரிவிப்பார்கள் என்பதும் மறுக்க முடியாத உண்மை இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பில் முதலிடத்தில் உள்ள கோவை மாவட்டம் அதன் பெருமையை தக்க வைத்துக் கொள்ள அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினரின் வேண்டுகோளாக உள்ளது திருவாரூரில் நடைபெற்ற விவசாயிகளின் போராட்ட வெற்றி பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் முகாமிட்டு ஓராண்டுக்கும் மேலாக போராட்டங்களை நடத்தி வந்தனர் அதன் விளைவாக வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற்றது இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்ற விவசாயிகளுக்கு பாராட்டுக் கூட்டம் திருவாரூரில் நேற்று நடைபெற்றது முன்னதாக ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பொதுக்கூட்ட மேடை வரை விவசாயிகள் பேரணியாக வந்தனர் பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர்கள் வருவாய் அளிக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய பாஜக அரசு விற்று வருவதாக குற்றம் சாட்டினர் நசுக்கப்பட்டு வரும் உழைக்கும் தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் கீழடி எட்டாம் கட்ட அகழ்வாய்வுக்கு மத்திய அரசு விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் அக்கட்சியின் இரண்டு நாள் மாவட்ட மாநாடு நேற்று தொடங்கியது காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் சிவகங்கையில் கிராஃபைட் தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மதுக்கூர் திரு ராமலிங்கம் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் எட்டாம் கட்ட அகழ்வாய்வுக்கு மத்திய அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் செய்யப்பட்ட இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் ஆய்வுகளில் அதனுடைய ஆய்வு முடிவுகள் கூட இன்னும் வெளி வெளியே வராத ஒரு நிலை பக்கத்தில் சிவகலை என்கிற இடத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் அந்த நெல்லுக்கு வயது மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் என்று கண்டறியப்பட்டிருக்கு அந்த கிடைத்த நெல்லுக்கே வயது மூவாயிரத்தி இரநூறுனா தமிழ் என்கிற இந்த மொழியின் சொல்லுக்கு எத்தனை ஆண்டுகள் என்று உலகம் வியக்கிறது எனவே உடனடியாக கீழடி அகழ்வாய்வுக்கு இந்த எட்டாவது ஆய்வுக்கு எட்டாவது கட்ட ஆய்வுக்கு அனுமதி வழங்க வேண்டும் கீழடியில் அகழ்வாய்வை சிறப்பாக மேற்கொண்டு வரும் தமிழக அரசு பண்டை தமிழர்களின் நாகரிக சிறப்புக்கு சான்றாக அங்கு கிடைத்த பழங்கால பொருட்களுக்கான அருங்காட்சியக பணிகளையும் மேற்கொண்டுள்ளது என்று திரு ராமலிங்கம் கூறினார் மாநில அரசுடன் மத்திய அரசும் இணைந்து அகழ்வாய்வு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஜவுளி ரகங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி உயர்வு புத்தாண்டு முதல் அமலுக்கு வருவதால் கைத்தறி நெசவுத் தொழில் முற்றிலும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கைத்தறி நெசவாளர் கூட்டமைப்பினர் கவலை தெரிவித்துள்ளனர் ஜவுளி ரகங்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த ஐந்து சதவீத ஜிஎஸ்டி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பனிரண்டு சதவீதமாக உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது கொரோனா ஊரடங்கு உள்ளிட்டவற்றால் ஏற்கனவே ஜவுளி உற்பத்தியாளர்கள் கடும் இழப்பை சந்தித்துள்ள நிலையில் இந்த வரி உயர்வு அவர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி உயர்வால் தொழில் முடங்கி வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் குடிசை தொழிலாக உள்ள கைத்தறி நெசவுக்கும் வரி உயர்த்தப்பட்டிருப்பது நெசவாளர்களை கலக்கமடைய செய்துள்ளது இதனால் பெரும் இழப்பு ஏற்படும் என்பதால் வரி உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது குடிசை தொழிலாக இருந்ததை ஜிஎஸ்டி வரியில் வந்து கொண்டு போய் கொண்டு போயிட்டாங்க இந்த தொழிலை வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இதை கண்டிப்பாக வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுத்து முழுவதும் வரி இந்த தொழிலை அரசு நூல் விலை உயர்வு மூலப்பொருட்களின் விலையேற்றம் ஆகியவற்றால் விசைத்தறிகளுடன் போட்டியிட முடியாமல் கைத்தறி தொழில் ஏற்கனவே நலிவடைந்துள்ளதாக நெசவாளர்கள் கூறினர் இந்நிலையில் வெந்த புண்ணில் பாய்ச்சுவது போல பத்து லட்சம் கைத்தறி நெசவாளர்களை பாதிக்கும் ஜிஎஸ்டி வரி உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொங்கல் பண்டிகை நெருங்குவதையொட்டி சிவகங்கை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கட்டப்படும் வண்ட வண்ண கயிறு தயாரிப்பு பணி தீவிரமடைந்துள்ளது அம்மாவட்டத்தில் பனையூர் புலியூர் சயனாபுரம் அய்யனாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கானோர் குடிசை தொழிலாக கயிறு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நூல்களை ராட்டியில் இணைத்து இரண்டு சென்டிமீட்டர் முதல் பதினைந்து சென்டிமீட்டர் விட்டம் உள்ளதாக பல்வேறு வண்ணங்களில் கயிறுகளை அவர்கள் தயாரிக்கின்றனர் மாட்டுப்பொங்கல் அன்று கால்நடைகளுக்கு புதிய கயிறு மாற்றுவது வழக்கம் என்பதால் மூக்கடாங்கயிறு கழுத்து கயிறு பிடிக்கயிறு உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன மிளகப்பு மஞ்சள் பச்சை எல்லா வண்ண கயிறு தயார் பண்ணுவோம் கச்சி கலரு தயார் பண்ணுவோம் வீச்சுக்கேறு பிடியேறு ஏறு மூக்கடாங்கயிறு கழுத்துக்கேறு எல்லா வகையான கயிறும் தயார் பண்ணுவோம் எல்லா கலர்லேயும் எங்கள் கடை கிடைக்கும் இப்போ இங்கே ஒரு நானூறு பேருக்கு மேலே கலாகணும் ஒரு நாளைக்கு முந்நூறு கிலோ வரைக்கும் தயார் பண்ணுவோம் வடமாடு மஞ்சு விரட்டு தேரோட்டம் படகு ஆகியவற்றுக்கும் கயிறு தயாரிக்கும் தொழிலாளர்கள் இந்த சீசன் முடிந்தால் தாலி கயிறு தயாரிப்பில் ஈடுபடுவார்கள் இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ள ஓடுதுறையில் பொங்கல் பானை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் களிமண்ணுக்கான தடையை புதுச்சேரி அரசு நீக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அடித்த மண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சுட்டோம் மண்ணை சரியாக விட்டு எங்களுக்கு மண் அரசு எங்களுக்கு களிமண் கொடுக்கணும் அண்டை மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது அங்கேருந்து போட்டு வந்த மண்ணை எங்களுக்கெல்லாம் சரியா விட்டுது தமிழ்நாட்டில் கொடுக்கறது போல் எங்கள்கிட்டையும் எங்களுக்கு அந்த புதுச்சேரி அரசு கரண்ட் திருவாக கொடுக்கணும் மூலப்பொருளான களிமண் தட்டுப்பாட்டால் இந்த பாரம்பரிய தொழிலை விட்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சுனாமி போல டெல்டா ஓமைக்ரான் வைரஸ்கள் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது இந்தியாவில் கொரோனா மூன்றாவது அலை சில நாட்களில் வர வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் தடுப்பூசி போட்டால் கொரோனா அச்சம் தேவையில்லை என அறிவுறுத்தி உள்ள தமிழக அரசு புத்தாண்டு தினத்தில் ஆலய வழிபாட்டுக்கு தடை இல்லை என அறிவித்துள்ளது புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்ட உயர் நீதிமன்றம் நள்ளிரவில் மூன்று மணி நேரம் மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க